தோசை பார்க்க போறாங்க. செம்ம சூப்பரா அடிபடியா இருக்கும் தோசைலாம் நம்ம ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நம்ம கொத்துக்கறியில வந்து பன்னீர் வச்சு தோசை செஞ்சு சாப்பிட்டா டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல செம்ம அடிபடியா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் நான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கொத்துக்கறி வாங்கி இந்த அளவுக்கு நம்ம வந்து மசால் பண்ணி வச்சிருக்கோம். கொத்துக்கறியை இந்த அளவுக்கு நான் கொத்துக்கறி நான் மசால் பண்ணி வச்சிருக்கேன். பன்னீர் வந்து நான் இந்த அளவுக்கு நான் திருவி வச்சுருக்கேன். இப்போ வந்து தோசை மாவில் நம்ம தோசை ஊற்றி எப்படி இந்த பன்னீரோட இதை வச்சு நம்ம செய்யலாம்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தவா வந்து வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம தோசை மாவு நம்ம தோசை ஊற்ற போகிறோம். நம்ம கொத்துக்கறி பன்னீர் தோசைக்கு இது கொஞ்சம் மொத்தமாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த தோசை இந்த மாவு கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கொத்துக்கறியை எப்படி இதில் வச்சு நம்ம வந்து பன்னீர் மேலே தூவி இறக்குறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து தோசை வந்து இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோங்கள கொத்துக்கறி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து இது மேலே இப்படி போட வேண்டியதான். சூப்பராக இருக்கும், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் கொத்துக்கறி நம்ம இப்போ இதெல்லாம் ஸ்ப்ரீட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா பன்னீர், இதை மேலே போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பரான பன்னீர் கொத்துக்கறி தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.